இந்தியா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு எதிரான 2வது T20 போட்டியில் இந்தியா தோல்விக்கு என்ன காரணம் என இந்திய கேப்டன் கோலி கருத்து தெரிவித்துள்ளார். இந்தியா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு எதிரான 2வது T20 போட்டி நேற்று கொச்சியில் நடந்தது. இதில் முதலில் பேட் செய்த இந்தியா சிவம் துபே மற்றும் ரிஷப் பண்ட் ஆகியோரின் சிறப்பான ஆட்டத்தால் 170 ரன்களை சேர்த்தது. இதை துரத்திய வெஸ்ட் இண்டீஸ் 18 ஓவர்களில் இலக்கை எளிதாக எட்டியது. ஆரம்பத்தில் ஆதிக்கம் செலுத்திய இந்திய அணி பவுலர்கள் ஒரு கட்டத்தில் ரன்களை வாரி வழங்க ஆரம்பித்தனர். புவனேஸ்வர் குமார் வீசிய 4வது ஓவரில் விட்ட 2 கேட்ச்களும் இந்திய அணிக்கு பின்னடைவாக அமைந்தன. இந்த நிலையில் தோல்விக்கான காரணம் குறித்து பேசிய இந்திய அணியின் கேப்டன் கோலி, இப்படி ஃபீல்டிங் செய்தால் எவ்வளவு ரன்கள் அடித்தாலும் அது அதிக ரன்கள் அடித்ததாக சொல்ல முடியாது. ஒரே ஓவரில் 2 விக்கெட்டுகளை இழந்திருந்தால் வெஸ்ட் இண்டீஸ்க்கு அது மிகப்பெரிய பின்னடைவாக இருந்திருக்கும். கிடைத்த வாய்ப்பை வெஸ்ட் இண்டீஸ் வீரர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டனர். கோலி குறிப்பிட்ட அந்த 2 கேட்சுகளையும் வாஷிங்டன் சுந்தர் மற்றும் ரிஷப் பண்ட் ஆகியோர் தவறவிட்டனர். இதை இவர்கள் இருவரும் சரியாக பிடித்திருந்தால் மேட்சில் திருப்பு முனையாக இருந்திருக்குமா? உங்களின் கருத்து என்ன? உங்களின் கருத்துக்களை மறவாமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.